வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போண்ட் ஆப்பிள், அதாவது பாண்ட் ஆப்பிள்னே சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த பழம் அமைப்பு இது வந்து ரொம்ப, அதாவது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப ரேர் தான். இதுவரை யாரும் நீங்கள் சேர்ந்த செடிகளே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த நான் அந்த செடியை ஃபுல்லாக வீடியோவில் இனி இந்த பழத்தை பார்த்துடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டையும் பார்த்துடுங்க, இந்த பிளான்ட்டையும் பார்த்துடுங்க. இந்த மாதிரி எக்ஸோட்டிக் நம்ம நாட்டில் கிடைக்காத நிறைய ரேர் வெரைட்டி அவ்வளோ நம்மகிட்ட கிடைக்கும். அது கடைசியில் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்லாம் கொடுத்துருப்பேன், பார்த்துடுங்க. இந்த பழத்தோட டேஸ்ட்டை பார்த்துடுங்க. இது வந்து நம்ம சீத்தாப்பழம் ஃபேமிலியில் உள்ளது பார்த்தீங்களா. அதை எடுக்கும்போதே இந்த மாதிரி வரும். இது சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட். இது வந்து ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி வெப்பமண்டல நாடுகளில் உள்ளது. இந்த பழத்தை உடைக்கிற மாதிரிங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, எப்படி இருக்கும். நம்ம சீத்தாப்பழம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான், அதே இது தான். இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸ்வீட்டும் அதே மாதிரி நல்ல ஸ்வீட் தான், ஆனால் மாவாக இருக்குது. ஓகே, இனி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற இந்த காய் இப்போ இருக்கலாம், இந்த காய் இந்த செடியில் பார்க்குறது வந்து போண்ட் ஆப்பிள், அதாவது வந்து இது வந்து சீதா ஃபேமிலி, அது நம்ம சீதாப்பழம்னு சொல்கிறோம்ல அந்த ஃபேமிலியில் உள்ளது. டிராபிக்கல் ஃப்ரூட் அந்த அந்த வெரைட்டியில் வர்றது இந்த பிளான்ட். நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, காய்களும் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப அதிக அளவில் காய்ச்சிருக்குது. இந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காய் கிடக்குன்னு பார்த்துட்டுங்க. இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பழங்கள் தான், இந்த காய்கள் தான் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த காய்கள் தான், அந்த அளவு காய்ச்சிருக்குது. இது நம்ம கோல்டன் ஆப்பிள், அதே மாதிரி இது வந்து பாண்ட் ஆப்பிள்னுவாங்க. இந்த பழம் எப்படி டேஸ்டாக இருக்குன்னதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழம் எப்படி இதாக இருக்குது அது பார்த்தாலே. அந்த பழம் வந்து கரெக்டாக நம்ம அந்த கஸ்டர்ட் ஆப்பிள், கோல்டன் சீத்தா ஆப்பிள் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த பிளான்ட் பார்த்துடுங்க எப்படி வளர்ந்துருக்குன்னதையும் பார்த்துடுங்க. இந்த விழார் மாதிரி அப்படியே மேலே கிளைகள் போது புதர் மாதிரி இருந்து விழார் மாதிரி இந்த மரம் வளர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 200-300 காய் இருக்கும் இந்த செடியில், இந்த ஒரு செடியில. இந்த மாதிரி டிராபிக்கல் ஃப்ரூட் வெரைட்டிஸ் வேணும், எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.